வணக்கம் வெல்கம் டு ஹனிஷா லெடிஸ்டிப் இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் நலம் தரும் எளிய முறை யோகாசனங்கள் பகுதியில் இன்னைக்கு நின்ற நிலை ஆசனத்தில் ஐந்தாவது ஆசனமான திரிகோண ஆசனம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் திரிகோண ஆசனம் வந்து நின்ற நிலையில் செய்யக்கூடிய கடைசி ஆசனம் இதுதான் இந்த ஆசனத்தோட நன்மைகள் மற்றும் அதனுடைய செயல்முறைகள் பற்றி நம்ம பார்க்கலாம் வாங்க திரிகோண ஆசனம் செயல்முறை இரண்டு கால்களையும் இரண்டு அடி தூரம் இருக்குமாறு அகற்றி நிற்கவும் இரு கைகளையும் பக்கவாட்டில் மேலே உயர்த்தி தோளுக்கு மட்டமாக வைத்து கொள்ளவும் மூச்சை விட்டுக்கொண்டு இடப்பக்கம் வளைந்து இடக்கை விரல்களை இடப்பாதத்தின் வெளிப்புறத்தை தொடுமாறு வைத்து கொள்ள வேண்டும் இந்நிலையில் சில வினாடிகள் இருக்கவும் இந்நிலையில் முகமானது உயர திருப்பப்பட்டு வழக்கை விரல் நுனியை பார்க்க வேண்டும் பிறகு மூச்சை இழுத்து கொண்டே உடலை நேராக நிமிர்த்தி பழைய நிலைக்கு வர வேண்டும் விரல் நுனியால் வளப்பாதத்தின் வெளிப்புறத்தை தொடுமாறு வளப்புறமாக வளைய வேண்டும் வளையும் பொழுது மூச்சை விட்டுக்கொண்டே வளைய வேண்டும் இந்நிலையில் சில வினாடிகள் இருந்து மீண்டும் மூச்சை இழுத்து கொண்டே நிமிர வேண்டும் இம்மாதிரி மூன்றிலிருந்து ஆறு தடவைகள் செய்யலாம் திரிகோண ஆசனத்தின் நன்மைகள் முதுகெலும்பு நன்றாக வளைந்து செயல்படுவதால் இளமையோடு இருக்க உதவுகிறது அதோட முதுகு தசைகள் நரம்புகள் வலுப்பெறுகின்றன தொந்தி குறையும் தொப்பை குறைஞ்சு ரொம்ப ஸ்லிம்மாக இருக்கிறதுக்கும் இந்த திரிகோணாசனம் வந்து பயனுள்ளதாக இருக்கும் கழுத்து தசையும் கழுத்தெலும்பும் மேன்மையடைகின்றன அற்றினல் சுரப்பிகள் நன்கு செயல்படும் மிகவும் நன்மை பாய்க்கக்கூடிய இந்த திரிகோண ஆசனை முறையை வந்து பழகிட்டு நீங்கள் தினமும் இந்த ஆசனத்தை வந்து செஞ்சுட்டு வரணும் நாளைக்கு அடுத்த ஆசன பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்